தான் புதுசா பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ணா, அண்ணா, வாடகை கிடையாதா? என்னடா இது? அண்ணா, நான் கடைவீதி வரைக்கும் போயிருந்தேன். நம்ம மருமக நட பழகிறதுக்காக இந்த மூணு சக்கர வண்டி வாங்கிட்டு வந்தேண்ணா. நல்லா நல்லா இருக்கான்னு பாருண்ணா. ஏ, சூப்பரா இருக்குடா, அருமையா இருக்குதே. ஆடா, நம்ம மருமக இத 8 மாசத்துல எட்டி வச்சு நடக்கும்போது தான் இந்த வண்டி தேவைப்படும். அதுக்கு முன்னாடி அண்ணன் வேற ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்கிறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன், பார்த்துட்டு அது நல்லா இருக்கான்னு சொல்லு. இந்த அப்படி சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குண்ணா. அக்காளுக்கு 7 மாசத்துல வளர்ப்பு நடத்துறதுக்குள்ள பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நம்ம எல்லா பொருளையும் வாங்கி வச்சிடணும்ண்ணா. அக்காளுக்கு வளர்ப்ப ஜாம் ஜாம் நடத்தணும்ண்ணா. ஆமா கணேசா, நானும் அந்த நாளுக்காக தான் 12 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். காயத்ரி கல்யாணத்துக்கு முன்னாட நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கும் போது அவ விதவிதமா வழியில கேப்பா. நானும் அவ ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கி போட்டு அழகு பார்ப்பேன். ஆனா இந்த 12 வருஷத்துல அவ கையில விதவிதமா வளையல வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்து தெரியுமா? அந்த ஆசை ஏக்கம் எல்லாம் நம்ம காயத்ரியோட 7வது மாசத்துலதான் நிறைவேற போகுதுரா. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. அண்ணா, அக்காளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க. அக்காளுக்கு குழந்தை பிறந்தோடனே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன். அம்மா இல்லாத இடத்த அக்கா வந்து நிரப்பினா, அதுக்கப்புறம் அண்ணிதான் வந்து அந்த இடத்த நிரப்பணும். அதுதானே என்னோட ஆசை கணேசா. கண்டிப்பா உன் ஆசை நிறைவேறும்டா. சரி சரி, நீ பசிக்குன்னு சொன்னீங்களா, சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா. சரிண்ணா.